யாருமே பேச்சுவார்த்தை நடத்தல. எங்களுடைய துறைசார் இயக்குனர் அவர்களும் போலீஸும் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நடத்திட்டு முடிச்சு, ஏன்னா இயக்குனரை நம்ம தான் காலங்காலமா சந்திச்சுக்கிட்டு இருக்கோமே, அவங்க செய்யல, எங்களுடைய மினிஸ்டர் நாங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அன்று இரவு ஒரு 8 மணி வாக்குல எங்களை கைது செய்யறாங்க. கைது செய்து புஷ்பா நகர் பக்கத்துல இருக்க ஏபிவிபி திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்று பிஎஸ்ஆர் பண்றதெல்லாம் பண்றாங்க. பண்ணி முடித்த பிறகு வெளியேற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க போலாம், உங்களை ரிலீஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டி ஒன்னா உட்கார வச்சு சொல்றாங்க. ஏசி அருண் தலைமையிலான டீம் அவங்க என்ன பண்றாங்க, நாங்கெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னு அரசு வாகனங்கள் இல்ல, தனியார் வாகனங்கள், தனியார் கார்கள் வரவழைக்கப்பட்டு இங்க லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு இவங்களுக்கு எங்களை பத்தி நான் சைக்காலஜி. இப்போ உங்களுக்கே தெரியும், என்ன இங்க உள்ள கூட்டிட்டு வரும்போது எனக்கு என்ன எப்படி கூட்டணும்னு உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. இந்த காவல்துறை எல்லாத்த பத்தி தெரிஞ்சிருக்கவங்க இவங்க என்ன லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் அடிச்சு கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிட்டு வராங்க. ஏன்னா அவங்களுடைய அடையாளம் தெரிஞ்சிருக்கணும், லைட் ஆஃப் பண்ணிட்டு கண்ணு தெரியாதவனுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு அடிக்கிறதுல என்ன பயன் இருக்கு இல்லைங்களா. அவங்களுடைய அடையாளத்தை எங்கிட்ட மறைக்கிறாங்களா. 5 கார்களில் ஏற்றிக்கிட்டு இங்கே எல்லாரையும் தூக்கிட்டு சென்னை முழுக்க சுற்றுறாங்க. சென்னை நகரம், ஏன்னா ஒரு இடத்துல போனால் எங்களுக்கு ரோடு ஓரளவுக்கு தெரியும், ஏறி இறங்குறது எங்கே போதுன்னுட்டு. அது தெரியாத இவங்க அங்கே எங்கே சுற்றுறாங்க. அதற்கு பிறகு கிளாம்பாக்கம் இங்கேயோ போயிட்டு வர்றாங்க. அதற்கு பிறகு கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வந்து ஒரு 12:30 இருக்கும் வந்து இரவு வலுக்கட்டாயமாக அங்க இருக்கிற எங்க எல்லாரையுமே ஒரு 25 பேர்கள் இருப்போம், உண்ணாவிரதம் இருக்கின்ற 5 பேர்களோடு சேர்த்து எங்களை வலுக்கட்டாயமா வேலூர் செல்லுகின்ற பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல ஏத்துறாங்க. கூட 2 மப்டி காவலர்களை போட்டு நாங்க ஏறிட்ட பிறகு நாங்க இறங்க ஏற முடியாதுன்னு சொன்னோம். வலுக்கட்டாயமாக ஏத்தப்படுகின்றோம், ஏத்தி கொண்டு போறாங்க. போற வழியில நாங்க சண்டை போட்டுட்டே போறோம். அதற்கு பிறகு ஒரு கட்டம் என்ன பண்ணாங்க, இதுக்கப்புறம் இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சவங்க ஸ்ரீபெரும்புத்தூர் டோல், சென்னை பெங்களூர் ஹைவேல டோல் தாண்டினோட வல்லக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல நீங்க கேட்கலாம், உங்களுக்கு எப்படி வல்லக்கோட்டைன்னு தெரியும். சரி, எங்களுக்கு ஓரளவுக்கு தொழில்நுட்பம் தெரியும், எங்ககிட்ட வாட்ஸ்அப் இருக்கு, லொகேஷன் இருக்கு, எல்லாத்தையும் பார்க்க முடியும். அந்த இடம் வல்லக்கோட்டைன்னு தான் காட்டுனுச்சு. நேஷனல் ஹைவேஸ்ல எந்த ஒரு ஆளரவும் பில்டிங் ஒரு எதுவுமே இல்லாத ஒரு இடம், அந்த மாதிரி ஒரு இடத்துல சரியாக ஒரு 2:45 இருக்கும், 2:45 மணிக்கு இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு கூட யாருமே துணைக்கல, யாருமே இல்ல எங்க கூட துணை. ஒருவராவது முழுக்க பார்வை தெரிந்தவர் யாராவது இருந்தாங்களா? ஒருத்தர் கூட எங்க கூட பார்வை தெரிந்தவர்கள் இல்லை. லேசாக வெளிச்சம் தெரிபவர்கள் இந்த மாதிரிதான் ஒரு சிலர் எப்பயுமே எங்க கூட இருப்பாங்க. லேசா வெளிச்சம் தெரிஞ்சவங்க அது கூட. ஆமா ஆமா, அவங்களுக்கு வந்து ரோட கிராஸ் பண்றதுன்றதெல்லாம் அவ்வளவு அதுவும் லைட்டு தான் அவங்களுக்கு தெரியும், உணர முடியும், மனுஷும் பார்க்க முடியாது. ஆமா ஆமா, நீங்க அது வந்துட்டு ஹைவேஸ்ல தெரியும் எவ்வளவு வேகமா வண்டி வந்துட்டு போய்கிட்டு இருக்குன்ட்டு உண்மையிலேயே பயந்து போயிட்டோம். அப்புறமாடி காலில் நாங்க எங்க ஓலா ஊபர் உள்ளிட்ட எல்லா செயலிகளையும் முயற்சித்து பாக்குறோம், எந்த செயலிலையும் வண்டி வரல. அதற்கு பிறகு காலையில மொத்தமா ரோட்ல ஏறி நின்று வழியில வந்த ஒரு வேனை மறைச்சி ஏறி எல்லாரும் சென்னைக்கு வந்து சேர்றோம். சென்னைக்கு வந்து சேர்ந்த பிறகு என்ன ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு இதுவா இருக்குது, இப்படியும் செய்வாங்க இந்த மாதிரி, இதை விட மோசமாக நடந்துக்கிறாங்க சார். அதற்கு பிறகு என்ன பண்றாங்க, நாங்க எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் மறுநாள் கிளம்பி வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையரகம் இங்க பீச் ரோட்ல இருக்கு, குயின் மேரிஸ் காலேஜ் பக்கத்துல. அந்த பில்டிங் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பில்டிங் முழுக்கவே எங்களுக்கு அணுக்கமாக கட்டப்பட்டது, அக்சசபிள் ஃபார் அஸ். அங்க வந்துட்டு நான் போறேன்னா எனக்கு டாக்டைல் இருக்கும், எனக்கான அரை வாசல்ல பிரெயின்ல எழுதியிருக்கும், லிப்ட் எல்லாமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், எல்லா வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சோ அந்த பில்டிங்ல போய் நாங்க போராடிட்டு இருக்கோம். அது எங்களுடைய ஒரு வீடு மாதிரி தானே, மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகம் அப்படிங்கிறது. அங்க போராடிட்டு இருக்கிற எங்களை அமைதி வழியில் தான் அங்க போய் அந்த உண்ணாவிரதத்தை தொடர்றோம். அந்த உண்ணாவிரதத்தை தொடர எங்களை என்ன பண்ணா, மறுபடியும் சாயங்காலம் ஒரு 7 மணி போல கைது செய்யறாங்க. கைது செஞ்சு எங்களை என்ன பண்றாங்க, மறுபடியும் இரவு ஒரு 12 மணிக்கு கொண்டு போய் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல இறக்கி விட்டு வந்துடுறாங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எங்க இருக்கு, இங்க இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி அங்க இருக்கு, போய் இறக்கி விட்டு இந்த காவலர்கள் ஓடி வந்துடுறாங்க. இல்ல உங்களுக்கு என்ன எது எதுவுமே சொல்லலீங்களா? சொல்லல, எங்க கூட்டிட்டு போறோம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கைது செய்யறோம் அவ்வளவுதான், அதுவும் குண்டுகட்டா ஏத்துவாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் குண்டுகட்டாக ஏத்துவாங்க. ஏத்திட்டு இதுல என்ன கொடுமைனா, இது 2 நாட்கள் கழித்துதான் எங்களுக்கு தெரிஞ்சு மாற்றுத்திறனாளிகள் ஆணையரம். இப்ப எல்லாரும் இருக்காங்க சார், மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய இயக்குநரகத்துல போராடுவாங்க, அங்கன்வாடி பணியா அவங்க இயக்குநரகம், ஆசிரியர்கள் டிபிஐ இந்த மாதிரி போராடிட்டு தானே இருக்காங்க. எங்களுடைய அலுவலகத்துல நாங்க போராடுறப்போ மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனர் மேடம் அவர்கள் இந்த ஆபீஸ் உள்ளார நாங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு கடிதம் கொடுத்து எங்க மேல எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க. எஃப்ஐஆர் நம்பர் 33/24/14 போட்டு அதனாலதான் உங்களை தூக்குறோம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் இந்த மாதிரி விட்டுட்டு வந்துட்டாங்க. மறுநாள் அதுக்கு இவ்வளவு நடந்த பிறகு எந்த ஊடகங்களும் எங்களை
பார்க்கவே இல்லை, என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை. அந்த கிளாம்பாக்கத்துல விட்ட உடனே அங்க என்ன அனுபவம், அங்க பண்ணீங்க எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நேரம் இருக்கும், அப்ப இதுவரைக்கும் நாங்க அந்த பேருந்து நிலையத்துக்கு போனதே கிடையாது. நீங்க ஒவ்வொரு நாளும் செய்திகளில் பாக்குறீங்க, அந்த பேருந்து நிலையத்திற்கு போய் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பாடுபடுறாங்க அப்படிங்கறத நீங்க பாத்திருப்பீங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அதற்கு பிறகு அங்கிருந்து ஏதோ ஒரு பஸ் ஏறி திரும்ப எங்களுடைய அலுவலகம் நந்தனத்துல இருக்கு, அங்க வந்து இறங்கணும். காலையில இல்ல நைட்டே, நாங்க அதுக்கப்புறமே அங்கிருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஒரு 2:30-3 மணி போல நந்தனம் வந்து சேர்ந்துட்டோம். மறுநாள் காலையில தான் எங்களுக்கு என்ன பண்றது, இப்படியே நாம பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கோடம்பாக்கம் பிரிட்ஜு கீழே வந்து படுத்தது, மொத்தமாக ஒரு சாலையில வந்து படுத்தது. அதற்கு பிறகு நடந்தது இன்னும் அட்டுழியம். மேபி நீங்க காட்டுவீங்களா இருக்கும், இந்த போராடுகின்ற பார்வையற்ற பெண்களை ஆண் காவலர்கள் கையாள்வது, பெண்களுடைய ஷாலை பிடிச்சி இழுக்கிறது, முடிய பிடிச்சி இழுத்துட்டு போறது, பெண்கள் பார்வையற்ற பெண்களை, நீங்க பார்வையற்ற பெண்களை வந்துட்டு அங்கிருந்து வந்துட்டு டப்புன்னு இப்படி கையை விட்டு இப்படி பிடிச்சி தூக்குறது, அப்படி தூக்குனா என்கிட்ட சில பேர் சொல்றாங்க பார்வையற்ற பெண்கள் வந்துட்டு தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்க பார்வையற்றவனா உன்னை அரெஸ்ட் பண்ண போறப்பான்னு சொல்லிட்டு நீங்க அரெஸ்ட் பண்ணும் இல்லைங்களா. நீ அங்கிருந்து சல்லுன்னு நீ இப்படியே தூக்குனா அப்ப எந்த ஒரு பெண்ணுக்கும் தன்னை தற்காத்துக்கிறதுக்குன்னு ஒரு சூழல் ஏற்படும் இல்லைங்களா. அப்போ அந்த பெண்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க தான். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டுழியம், ஆண் ஒரு பையனை வந்துட்டு விஜய் சரவணன் ஒரு பையனை அவனை வந்துட்டு அடித்து அவனை வந்துட்டு பேண்ட் அவுத்துட்டு அடித்து அவன் வந்துட்டு கதறான், எனக்கு வந்துட்டு அசிங்கமாக இருக்குது சார், எனக்கு ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னா அப்படி இருந்தும் அவனை பிடிச்சி அடித்து அதுக்கப்புறம் அவனை எங்கே அந்த இடத்துலயேவா போராட்டம் பண்ண இடத்துல போராட்டம் கிண்டியில் போராட்டம் பண்ணப்போ அடித்து அவனை வந்துட்டு அந்த மாதிரி காயப்படுத்தி இந்த மாதிரி படுகொடுமைகள் வந்துட்டு நடந்திருக்கு சார். இந்த பெண்கள் இந்த பசங்கள்லாம் பண்ணது ஒரு படி மேலே போக, இவங்க இந்த காவல்துறை இன்னும் அட்டுழியம் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணாங்கன்னா, சைதாப்பேட்டையில் எம்சி ராஜா விடுதி, இந்த பிற்படுத்தோர் பட்டநல விடுதி, இது ரெண்டும் இருக்கு. இந்த ரெண்டு விடுதியிலும் கல்லூரி படிக்கின்ற பார்வையற்ற மாணவர்கள் தங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க, அது உங்களுக்கே தெரியும். இந்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த போராட்டத்தில் போய் கலந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை 4 மணிக்கே இந்த பசங்களை தூங்கிட்டு இருக்க பசங்களை போய் தட்டி எழுப்பி கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. இது வந்துட்டு அந்த அந்த விடுதியினுடைய வார்டனுக்கும் தெரியாது, அந்த விடுதி நிர்வாகத்துக்கும் தெரியாது, பேரண்ட்ஸ்க்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாதபடி அதிகாலை 4 மணிக்கே தூங்கிட்டு இருந்த பசங்களை தட்டி எழுப்பி அவங்களுடைய செல்போனை பிடுங்கிட்டு கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. பின்னாடி சாயங்காலம் 4 மணிக்கு தான் வந்துட்டு, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அந்த பசங்க சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் விடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு அட்டுழியங்கள் வேற எப்பயுமே பார்த்ததில்லை. அன்னைக்கு பல மாணவர்களுக்கு இன்டர்னல் எக்ஸாம், பல கல்லூரிகளில் இன்டர்னல் எக்ஸாம், அவன் இன்டர்னல் எக்ஸாமுக்கு போகணும்னு சொன்னவன கூட அவனை விடலை. அதனால தான் நாங்கள் மனித உரிமை ஆணையத்துக்கு அதை அடிப்படையாக வச்சு இந்த மாணவர்கள் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புகாரும் கொடுத்துருக்கோம், அதையும் சேர்த்தே புகாராகவும் கொடுத்துருக்கோம்.